மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் தொடர்பாடல் ஊடக என்ற பாடத்தினூடாக இன்னுமொரு புதிய பாடத்தில் உங்களை சந்திப்பதைட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அதாவது தொலைக்கல்வியை வலுப்படுத்தும் முகமாக நமது குறுகுளம் கல்வி நிகழ்ச்சியினூடாக இன்று தரம் பனிரெண்டு அழகு நான்கு பாரம்பரிய ஊடகம் வெகுசன ஊடகம் புதிய மற்றும் சமூக ஊடகங்கள் என்ற பாடப்பகுதியில் பாரம்பரிய ஊடகம் என்ற பாடப்பகுதியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றிருக்கின்றோம் அந்த வகையில் ஊடகங்கள் பிரதானமாக மூன்று வகைப்படுத்தி பழக்கும் போது இந்த ஊடகங்களூடாக காண்பிக்கப்படுகின்ற விடயங்களில் நாங்கள் அவற்றின் சிறப்பு இயல்புகள் அவை எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் அவை முக்கியமாக நாங்கள் ச எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் அது தொடர்பான தாக்கங்கள் பின்னூட்டங்கள் பொதுவான விடயங்களையும் ஊடகங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இனங்காணவும் இந்த பாடத்தினூடாக நாங்கள் அனைத்திருப்போம் அந்த வகையில் பாரம்பரிய ஊடகங்கள் தொடர்பாக அவற்றின் வகைப்பாடுகள் அவற்றின் சிறப்பியல்புகள் போன்ற விடயங்கள் தொடர்பாக இன்று நாங்கள் ஆராய இருக்கின்றோம் வாரங்கள் பிள்ளைகளே பாடத்திற்கு செல்வோம் அந்த வகையில் பிரதான தலைப்பாக அழகு நாலு பாரம்பரிய ஊடகம் மற்றும் வெகுசன ஊடகம் புதிய சமூக ஊடகங்கள் என்ற பாடப்பகுதியில் ஒரு உபதலைப்பாக அல்லது தேர்ச்சி மற்றும் நாலு தசம் ஒன்று பாரம்பரிய ஊடகம் எனவே பாரம்பரிய ஊடகம் என்று குறிப்பிடும்போது பாரம்பரிய ஊடகங்கள் என்றால் என்ன பாரம்பரிய ஊடகங்களுக்கான வரைவிலக்கணம் அல்லது அவற்றை இனங்காணும் தேர்ச்சியை நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும் அதேபோல் பாரம்பரிய ஊடகங்களுக்கான தனித்துவமான இயல்புகளை பெற்று நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும் இதே விடயங்கள்தான் பிள்ளைகள் வெகுசன ஊடகங்களுக்கும் புதிய ஊடகங்களுக்கும் முக்கியமாக எதிர்பார்க்கப்படும் விடயங்களாக உள்ளது அந்த வகையில் கற்றல் பெயர்களாக பாரம்பரிய ஊடகங்கள் என்றால் என்ன அதேபோல் பாரம்பரிய ஊடகத்தின் இயல்புகளான வகைப்பாடுகள் அதேபோல் பாரம்பரிய ஊடகத்தின் அவசியம் ஒரு பாரம்பரிய ஊடகம் இன்றைய தொடர்பாடல் முறையில் அவசியம் இல்லையா அப்படிங்கிறது தொடர்பாகவும் நாங்கள் இங்கு ஆராய இருக்கின்றோம் அந்த வகையில் பாரம்பரிய ஊடகத்தின் இயல்புகளாக நாங்கள் பார்க்கும்போது நீண்ட காலமாக கிராமப்புற மக்களிடையே வரும் ஊடகங்களை நாங்கள் குறிப்பிடலாம் பிள்ளைகள் அதாவது கிராமப்புற மக்களுக்கென்று தனித்துவமான ஒரு ஊடகமாக இதனை கருதலாம் ஒரு ஆக்கியோன் யாருன்னு தெரியாமல் ஒரு எழுத்துரு வடிவம் இல்லாமல் மிக நீண்ட காலமாக தலைமுறை தலைமுறையாக பகிரப்பட்டு வரும் ஒரு ஊடகமாக நாங்கள் பாரம்பரிய ஊடகங்களை குறிப்பிடலாம் அதேபோல் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வளங்களை பயன்படுத்தி இந்த பாரம்பரிய ஊடக முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக நாங்கள் இயற்கையான பொருட்கள் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் நாங்கள் தமிழர் பாரம்பரியத்தை பொறுத்தவரையும் அழகுபடுத்தும் நிகழ்வுகளில் வாழை மரங்கள் தோரணங்கள் போன்ற இயற்கையான பொருட்கள் பயன்படுத்தி அங்கு அலங்கார வேலைகள் மேற்கொள்ளப்படுகிறது அதேபோல் பாரம்பரிய ஊடகங்களில் கூத்து வகைகளை எடுத்துக்கொண்டாலும் நாடகங்களை எடுத்துக்கொண்டாலும் அவற்றிலும் மிக இலகுவாக சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கையான பொருட்களைக் கொண்டே பல்வேறு செயற்பாடுகள் நடைபெறுகின்றன எனவே இங்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்களை அடிப்படையாகக் கொண்டு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வசதிகள் அவசியமில்லை சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் சூழலில் கிடைக்கின்ற பொருட்களை வைத்து நாங்கள் இங்கு தொடர்பாளில் ஈடுபடக்கூடியதாக உள்ளது அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது இவை பாரம்பரிய சமூகங்களில் தோற்றம் பெற்றவை அதேபோல் நீண்டகாலமாக நிலை வருபோம் என்பதை குறிப்பிடலாம் நாங்கள் பண்பாட்டு அம்சங்களை பாரம்பரிய பண்பாடு அதேபோல் வெகுசனப் பண்பாடு மரபார்ந்த செவ்வியல் பண்பாடு ஊடகப் பண்பாடு பிரசித்த பண்பாடு பூகோள பண்பாடு என்று வகைப்படுத்தி பார்க்கின்றோம் அந்த வகையில் இதை பாரம்பரிய பண்பாட்டுக்குரிய அம்சங்களாக நாங்கள் இந்த நாட்டாரியல் அம்சங்களை குறிப்பிடலாம் பாரம்பரிய சமூகத்தில் தலைமுறை தலைமுறையாக பின்பற்று வந்த விஷயங்கள் என்று நாங்கள் இவற்றை குறிப்பிடலாம் அதேபோல் நீண்ட காலமாக நிலை வந்த ஒரு பண்பாட்டு மிக நீண்ட அதாவது என்ன ஒரு புதுமையான விடயம் என்றால் பிள்ளைகள் இவை எழுத்து வடிவற்றவை ஏட்டில் எழுதப்படாத இலக்கியம் என்று கூற இவற்றை குறிப்பிடுவார்கள் எழுதப்படாத ஒரு இலக்கிய வகையொன்று அல்லது எழுதப்படாத ஒரு பா ஊடக அம்சம் ஒன்று மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக நிலை வருதல் என்பது பிள்ளைகள் சற்று சிந்திக்க வேண்டிய விடயமாக உள்ளது காலத்தால் அழியாத ஒரு நிலையில் காணப்படுகின்றது என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம் அதேபோல் இவற்றை பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய தொழில்நுட்ப உபகரணங்களோ சாதனங்களோ கருவிகளோ எங்களுக்கு அவசியமில்லை எளிமையான முறையில் இவற்றை பயன்படுத்தலாம் எங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்தி நாங்கள் இவற்றை மேற்கொள்ள முடியும் அதேபோல் நாங்கள் பார்க்கும்போது இவை நாட்டுக்கு நாடு பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுவையாக காணப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் நாட்டாரியல் அம்சங்களை பொறுத்தவரை அவை ஒரு தனித்துவமானவை அதேபோல் இலங்கையின் நாட்டாரியல் அம்சங்களை விட இந்தியாவின் நாட்டாரியல் அம்சங்கள் சற்று வேறுபடலாம் அதேபோல் ஐரோப்பிய நாடுகளின் அவர்களுடைய பாரம்பரிய விடயங்கள் வேறுபடலாம் சீனாவின் பாரம்பரிய அம்சங்கள் வேறுபடலாம் இவ்வாறு இவை நாட்டுக்கு நாடு என்று குறிப்பிடும் போல் பிரதேசத்துக்கு பிரதேசம் மலையகத்தில் உள்ள நாட்டாரியல் அம்சங்களும் அதேபோல் போல் வடக்கு கிழக்கில் உள்ள நாட்டாரியல் அம்சங்களும் வேறுபடலாம் பிள்ளைகள் அவற்றுக்கென்று தனித்துவமான சில பண்புகள் தனித்துவமான சில இசைக்கருவிகள் சில பேச்சு வழக்குகள் சில ஆடை அலங்கார முறைமைகள் சில சொற்பதங்கள் என்பவற்றை அந்த பிரதேசத்தில் பயன்படுத்தப்படும் சொற்பதங்களை கூட நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது எனவே இந்த நாட்டாரியலுடைய இன்னுமொரு முக்கியமான இயல்பு என்னவென்றால் பிள்ளைகள் இவை காலத்தை காட்டும் கண்ணாடிகள் அல்லது ஒரு சமூகத்தை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடிகள் என்று கூட குறிப்பிடலாம் என்றால் மலையக சமூகத்தை பொறுத்தவரை ஒரு மலையகத்தின் ஒரு நாட்டாரியல் அம்சத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது நாட்டார் பாடல் ஒன்றை எடுத்துக்கொண்டால் மலையக மக்களின் வாழ்வியலை அவருடைய பண்பாட்டியல் அம்சங்களை அவருடைய பேச்சு முறைமைகளை அவருடைய வாழ்க்கை முறைகள் நம்பிக்கைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் போன்ற பல்வேறு அம்சங்களை நாங்கள் அந்த நாட்டாரியல் அம்சத்தினூடாக அல்லது நாட்டார் பாடலினூடாக நாட்டார் கதையினூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பிள்ளைகள் எனவே ஒரு பண்பாடு பற்றி அறிந்து கொள்ள அவர்களின் நாட்டாரியல் அம்சங்களும் எங்களுக்கு துணை புரிகின்றன என்பது இதிலிருந்து தெரிகின்றது அதேபோல் சூழல் நேயமிக்கது இன்றைய தொழில்நுட்ப உபகரணங்களின் வளர்ச்சியால் இன்று பல்வேறு விதமான சூழல் பாது பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அந்த வகையில் இயற்கையான பொருட்களை கொண்டு அங்கு பல்வேறு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதால் இது சூழல் நேயமிக்கது நேயமிக்கது என்று சொன்னால் சூழலுக்கு நட்பானது அல்லது சூழலோடு இணைந்தது என்று குறிப்பிடலாம் ஏனென்றால் இந்த ஊடகத்தில் பாரம்பரிய ஊடகத்தில் பயன்படுத்தப்படும் தொடர்பாடல் உபகரணங்களாக அல்லது கருவிகளாக இயற்கையான பொருட்கள் இருக்கின்றமை ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாகவும் காணப்படுகின்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் செயற்கையான பல்வேறு விதமான அம்சங்களைக் கொண்ட தொழில்நுட்ப பயன்பாடுகளை காணப்படுகின்றன தொழில்நுட்ப ரீதியான தடைகள் ஏற்படுவதற்கும் இதுவே ஒரு காரணமாக இருக்கின்றன அதேபோல் தொழில்நுட்ப ரீதியான கழிவுகள் இ வேஸ்ட் என்று குறிப்பிடுவார்கள் இவை உருவாகுவதற்கும் இவை காரணமாக இருக்கின்றன ஆனால் முட்காலத்தில் பாரம்பரிய ஊடகங்கள் பயன்பாட்டில் இருந்த காலத்தில் சூழல் நியமிக்க ஒரு தொடர்பாடல் முறைமை ஒன்று இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது இங்கு பாரம்பரிய ஊடகங்களின் சிறப்பம்சங்களாக எளிய கட்டமைப்புகள் கருத்துக்களின் உள்ளடக்கம் நெகிழ்வுத்தன்மை பண்பாட்டு சூழல் அமைவும் குறைந்த செலவு இவை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஆராய்ந்திருந்தோம் குறைந்த செலவு என்று குறிப்பிடும்போது போது பிள்ளைகள் இங்கு பயன்படுத்தப்பட அலங்கார பொருட்கள் அனை அனைத்துமே இயற்கையிலிருந்து கிடைக்கப்பட்டவை பூக்கள் மரங்கள் செடிகொடிகள் போன்றவற்றின் மரங்களின் தண்டுகள் போன்றவற்றால் தயாரிக்கப்பட்டவை எனவே இங்கு செலவு குறைந்தது செயற்கையான பொருட்களை நாங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்றைய அலங்கார முறைகள் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் பல லட்சக்கணக்கான செலவுகளை செய்து இன்று அலங்கார வேலைப்பாடுகள் செய்கின்றார்கள் ஆனால் அவை அனைத்துமே பெரும்பாலும் செயற்கையானவையாக கருதப்படுகின்றன ஆனால் அக்காலத்தில் பாரம்பரிய பண்பாட்டில் வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய அலங்காரப் பொருட்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பாரம்பரிய தொடர்பாடல் முறைமைக்கு பயன்படுத்திய பொருட்களாக இருந்தாலும் சரி இயற்கையோடு இணைந்ததாக இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த பாரம்பரிய ஊடகங்கள் ஒரு சிறந்த சான்றாக குறிப்பிடலாம் நெகிழ்வுத்தன்மை என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் நெகிழ்வு என்பது ஆங்கிலத்தில் ஃப்ளெக்சிபிள் என்று குறிப்பிடுவார்கள் அதாவது இவை வந்து ஒரு இறுக்கமான கட்டுப்பாட்டுகள் இருந்தவை அல்ல ஏட்டில் எழுதப்படாதவை எனவே இவை காலம் காலமாக மாற்றமடைந்து மாற்றமடைந்து வந்துள்ளது எனவே இது நெகிழ்வுத்தன்மையான ஒரு ஊடகமாக கருதப்படுகிறது பண்பாட்டு சூழல் பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஒரு பண்பாட்டின் சூழல் ஒரு பண்பாடை பற்றி இன்னொரு பண்பாடு அறிந்து கொள்வதற்கு ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெறுவதற்கு இந்த நாட்டாரியல் அம்சங்கள் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றன அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது பாரம்பரிய ஊடக முறைகளாக நாட்டார் பாடல்கள் நாட்டார் கதைகள் கிரியைகளும் சடங்குகளும் அதேபோல் நாட்டார் நாடகங்கள் அல்லது நாட்டார் கூத்துகளை நாங்கள் உள்ளடக்கலாம் இந்த நான்கு அம்சங்கள் தொடர்பாக தான் பிள்ளைகள் நாங்கள் இன்று ஆராய இருக்கின்றோம் நாட்டார் என்பது மிகப்பெரிய ஒரு பாடப்பரப்பாக இருந்தாலும் நாட்டார் ஊடகங்கள் பல காணப்பட்டாலும் எங்களுடைய பாடப்பகுதியில் உள்ளடக்கிய இந்த நான்கு அம்சங்கள் தொடர்பாகவே நாங்கள் இன்று ஆராய இருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது முதலாவதாக நாற்றால் பாடல்களை எடுத்துக்கொண்டால் இவை கிராம மக்கள் மத்தியில் தலைமுறை தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வருவதும் பரிமாற்றப்பட்டு வருவதும் ஆக்கியோன் யார் என தெரியாத ஒரு இலக்கிய வகை என்று குறிப்பிடலாம் அதாவது நாட்டார் பாடல்கள் உருவாக்கப்பட்டது அதாவது முதன் முதலில் அந்த பாடலை உருவாக்கியவர் யார் என்பது பிள்ளைகள் எங்களால் சரியான கூற முடியாது தகவல் மூலாதாரங்கள் இல்லை அது தொடர்பாக ஆறாரோ ஆறிரோ என்ற பாடல் முதன் முதலில் எந்த தாய் அதனை பாடினார் யார் அதனை முதன் முதல் இயற்றியது என்பது கூட தெரியாது வாய்மொழி வழியாக ஒரு தாயானவள் தனது பிள்ளையை உடங்க வைப்பதற்காக ஏதோ தனது வாயில் வரும் வார்த்தைகளை கொண்டு உருவாக்கி பாடப்பட்ட ஒரு பாடலே இன்று நாங்கள் இன்றைய தலைமுறையிலேயும் அது பாடப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே இங்கு ஆக்கியோன் யார் தெரியாதென்பது என்பது நாட்டார் பாடல்களில் காணப்படும் ஒரு முக்கியமான இயல்பாக கருதப்படுகிறது அவற்றை நாங்கள் பார்க்கும்போது நாட்டார் பாடல் என்பது பிள்ளைகள் இலக்கண மரபுகளையும் தாண்டி பெரும்பாலும் ஒரு பகுதியின் பேச்சு வழக்கு முறைமைகள் அந்த பிரதேசத்தில் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பாடப்பட்டுள்ளமையும் இந்த நாட்டார் பாடல்கள் ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் அவதானிக்கலாம் அதே போல் நாங்கள் பார்க்கும்போது பல்வேறு நாட்டார் பாடல் வயலுக்கான உதாரணங்களில் முதலாவது தாலாட்டு பாடல் தாலாட்டு பாடலானது ஒரு தாய் தனது குழந்தையை தூங்க வைப்பதற்காக அல்லது உறங்க வைப்பதற்காக பாடுகின்ற ஒரு பாடலாக கருதப்படுகிறது அதில் ஆறாரோ ஆரிரரோ ஆரடித்து நீயலுதாய் என்ற பாடலானது இங்கே ஆரம்பிக்கும் வார்த்தைகளில் ஆறாரோ ஆரிரரோ என்ற வார்த்தைகளில் நேரடியான அர்த்தங்கள் எதுவும் காணப்படாவிட்டாலும் அது ஒரு ஓசையாக கருதப்படுகிறது குழந்தையை உறங்க வைப்பதற்காக ஒரு ஓசையை எழுப்பி ஆரடித்து நீ எழுதாய் என்ற சொற்பதங்களானது இந்த மலையகத்துக்கென்ற ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பை அல்லது தமிழகத்தின் ஒரு தனித்துவமான கட்டமைப்பில் உருவான ஒரு பாடலாக நாங்கள் இதனை குறிப்பிடலாம் அடுத்து உளவு பாடல்கள் அறிவிவெட்டு பாடல்கள் என இங்கு உதாரணங்கள் தரப்பட்டுள்ளன இங்கு ஒவ்வொரு உதாரணங்கள் தரப்பட்டுள்ளது பிள்ளைகள் நீங்கள் இவை தொடர்பான ஏராளமான உதாரணங்கள் அல்லது நாட்டாரியல் நூல்களை வாசிப்பதனூடாக நாட்டார் பாடல்கள் தொடர்பான பல்வேறு ஆய்வு நூல்கள் காணப்படுகின்றன அவற்றை வாசிப்பதனூடாக இது தொடர்பான ஒரு பரந்த அறிவை பெறக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் இங்கு உளவு பாடல் என்று குறிப்பிடும்போது அறிவு வெட்டும் பாடல் என்று குறிப்பிடும்போது போது ஏராளமான பாடல்கள் அங்கு காணப்படுகின்றன இவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான நூல்கள் கூட நாங்கள் தேடி அறியக்கூடியதாக இருக்கும் உழவு வெட்டுவதற்கான தனியான அம்சங்கள் அதேபோல் நாங்கள் இங்கு காணக்கூடிய உழவுப்போ வயல்களில் வேலை செய்வதற்கான தனியான பாடல்கள் வயல்களில் வேலை செய்யும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பாடக்கூடிய பாடல்கள் என பல்வேறு வகைகளில் இவை காணப்படுகின்றன அத்தோடு நாங்கள் படகோட்டும் பாடல்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீனவ பாடல்கள் ஏலேலு ஐலசா என்ற பாடலானது சற்று பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது அதாவது இந்த பாடல்கள் ஏன் பிள்ளைகள் பாடப்பட்டுள்ளன இந்த நாட்டார் பாடல்கள் பாடியதன் நோக்கம் என்ன என்று நாங்கள் சற்று பார்க்கும்போது உழைத்து அழைத்து மக்கள் அதாவது உழைத்து அழுத்து போயிருக்கும் மக்களுக்கு சற்று அந்த உழைப்பின் கஷ்டத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்க அந்த உழைப்பிலிருந்து சற்று மனதை ஆறுதல் படுத்தி கொள்வதற்கு இந்த நாட்டார் பாடல்களை பாடியதாக குறிப்பிடப்படுகிறது அந்த உழைப்பை அவ்வளோ அந்த உழைப்பினுடைய கஷ்டத்தை அவர்கள் உணராமல் இருப்பதற்காக இந்த நாட்டார் பாடல்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆடி பாடி வேலை செய்தால் இருக்காது என்று குறிப்பிடுவார்கள் சரியா அதுபோல் இவர்கள் பாடல்களை பாடி சற்று தங்களுடைய மனக்கவலையை குறைத்து கொண்டதோடு அல்லது அழுப்பினை குறைத்து கொண்டதோடு அவர்கள் அந்த வேலையை உற்சாகமாக செய்வதற்கும் இந்த பாடல்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதேபோல் பாரம்பரிய முறையில் தொடர்பாடல் ஈடுபடுவதற்கும் ஒரு ஆண் பெண்ணிடம் வினாக்கள் வினவுவதாகவும் அந்த பெண் அதற்கு பதிலளிப்பதுமாக பல்வேறு அம்சங்களை கொண்டும் இந்த பாரம்பரிய ஊடகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல் போல் விளையாட்டு பாடல்கள் காணப்படுகின்றன காதல் பாடல்கள் காணப்படுகின்றன கும்மி பாடல்கள் இவை பெரும்பாலும் தமிழருடைய பண்டிகை காலங்களில் பாரம்பரிய விளையாட்டுக்கள் பாரம்பரிய பாடல்கள் பாரம்பரிய இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது எனவே இவற்றில் தரப்பட்டுள்ள உதாரணங்களோடு நீங்கள் இன்னும் மேலதிகமான உதாரணங்களை அறிந்து வைத்திருப்பதனூடாக இவற்றுக்கான வினாக்களை வினவும் போது அல்லது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் எழுதும் போது அந்த உதாரணங்களை அதனுள் சேர்த்து நீங்கள் எழுதும் போது அதற்கான அதிக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் அதே பக்தி பாடல்கள் இந்த நாட்டாரியலில் பக்தி பாடல்கள் கருதப்படுகிறது அதாவது மலையகத்திலே அதிகமாக வழிபடப்படும் முக்கியமான ஒரு தெய்வமான மாரியம்மன் தாளாட்டு பாடல்கள் இவை இவற்றை பாடுபவருக்கென்று பெரும்பாலும் கிராமங்களில் சிறப்பான நபர்கள் காணப்படுவார்கள் அவர்கள் மூலமாக இந்த பாடல்களானது பாடப்படும் அதேபோல் இவை பெரும்பாலும் அந்த கிராமப்புற மக்களின் நம்பிக்கையோடு தொடர்பட்டதாக இருக்கும் அவர்கள் ஒரு தெய்வ வழிபாடு அல்லது கடவுள் வழிபாடு பற்றிய நம்பிக்கைகளை கொண்டவராக இருப்பார்கள் அந்த நம்பிக்கைகள் ஒரு ஏட்டில் எழுதப்படாத விடயத்துக்கும் சற்று அப்பால் சென்றதாக காணப்படும் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் தொடர்பட்டதாகவே அவர்களால் பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய ஊடகங்களும் காணப்பட்டது என்பதை நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் அதே போல் தொழில் பாடல்கள் தொழில் பாடல்களை பொறுத்தவரை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மலேக தொழிலாளர்கள் அதாவது அந்நியர் ஆட்சி காலத்தில் அனுபவித்த துன்பங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த பாடலை குறிப்பிடலாம் உதாரணமாக கோண கோண மலையேறி கோப்பி பழம் பறிக்கையிலே ஒரு பழம் தப்பிச்சின்னு உதச்சானையா சின்னதுரு என்று அந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்கின்றது எனவே இங்கு பாருங்கள் பிள்ளைகள் கோண கோண என்ற சொல்லானது சாதாரணமாக தூய தமிழில் நாங்கள் பயன்படுத்தாலும் மலையகத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் வளைந்து வளைந்திருக்கும் மலைகளே கோண கோண மலை என்று குறிப்பிட எனவே மலையகத்தின் பேச்சு வழக்கு நேரடியாக அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இவை மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கோபி பழம் பறிக்கும் போது ஒரு பழம் தப்பிச்சின் அதாவது ஒரு பழம் கீழே விழுந்ததென்று சின்னதுரை என்ன செய்தானா உதைத்தானா அந்த சின்னதுரை என்பவர்கள் பெரும்பாலும் தோட்டங்களை நிர்வாகம் செய்வதற்காக சின்னதுரை பெரியதுரை போன்ற பதவிகளில் இருப்பார்கள் எனவே இவர்கள் அந்த பெரிய பாதணிகளை அணிந்திருப்பார் பெரும்பாலும் அந்த மலைப்பகுதிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் ஒரு சற்று உறுதியான பாதணிகளை அணிந்திருப்பார்கள் எனவே அவர் உதைத்தார் என்று குறிப்பிடும்போது அந்த பாதணி அணிந்த காலால் எட்டி உதைத்திருக்கின்றார் ஒரே ஒரு கோப்பி பழம் கீழே விழுந்தது இதன் மூலம் நாங்கள் பல்வேறு கருத்தியர்களை எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் அதாவது ஒரு சிறிய நட்டத்தை கூட அவர்கள் அந்த பணக்கார வர்க்கத்தினர் அதாவது அந்த முதலாளிமார் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது இங்கு தெரிய வருகிறது அதே அதற்காக அவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவித்தார் என்று குறிப்பிடும்போது மலையக மக்கள் அக்காலத்தில் அடிமைகளாக அல்லது அவர்கள் வாழ்வியல் துன்பங்கள் இதன் மூலம் புலப்படுத்தப்படுகிறது இன்னமொரு ஒரு பாடலிலே தனது தந்தையின் கல்லறையிலிருந்து மகன் கொழுந்து பறிக்கின்றான் என்ற ஒரு பாடலடி அதாவது தந்தை இறந்து அவர்களுக்கு தனியான ஒரு கல்லறை கூட இருக்கவில்லை அந்த தோட்டத்தில் கொழுந்து தோட்டங்களுக்கு மத்தியில் ஒரு சில இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மகன் கொழுந்து பறித்து கொண்டிருக்கிறான் பாடசாலை கல்வியையும் நிறுத்திவிட்டு அவனுக்கு அந்த தேயிலை செடிகள் தேயிலை செடிகள் எட்டவில்லை என்பதால் ஒரு சிதைவின் மீது ஒரு கல்லறையின் மீது ஏறி கொழுந்து பறிக்கின்றான் ஆனால் அவனுக்கு தெரியாது அது தன் தந்தையுடைய கல்லறை என்பதே இவ்வாறான சில பாடல்கள் பிள்ளைகள் நாட்டாரிய பாடல்கள் இந்த மலையக மக்கள் எதிர்நோக்கிய துன்பங்கள் காலம் காலமாக மலையக மக்கள் எதிர்நோக்கி வரும் துன்பங்களை எங்களுக்கு சிறப்பாக புலப்படுத்தும் கண்ணாடிகளாக காணப்படுகின்றன இவற்றை கற்பதனூடாக மலையக மக்களின் பண்பாட்டியல் அம்சங்கள் அவர்கள் தொழில் ரீதியாக அனுபவிக்கின்ற துன்பங்கள் மலையகத்துக்கென்றே தனித்துவமான சில சொற்பிரயோகங்கள் என்பவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் சில வரிகள் பார்ப்போம் பிள்ளைகள் பாடல்கள் எடுத்துக்கொண்டால் பாட்டுக்கு பணியலயம் பந்தடிக்க மேட்டு லயம் பேச்சுக்கு பீலிக்கரை வாச்சுதடி உந்தனுக்கு இந்த லயங்கள் என்ற சொல் இந்த லயன் பால்க் என்பது மலையகத்தில் அதிகமாக ஒரு தனித்துவமான ஒரு சற்பதமாக நாங்கள் குறிப்பிடலாம் எனவே ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு லயம் பிரசித்தி பெற்றது என்பது அந்த பாடல் வரிகளில் குறிப்பிடப்படுகிறது இவ்வாறான சுவாரஸ்யமான பாடல்கள் இவ்வாறான நாட்டார் பாடல்கள் எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டார் பாடல் அந்த சமூகம் பற்றி ஒரு சமூகத்தை பற்றி கற்கும் சமூகவியல் கற்கையில் நாட்டார் பாடல் என்பது மிக முக்கியமானது என்பது எங்களுக்கு புலப்படுத்தப்படுகின்றது அதேபோல் நாங்கள் பார்க்கும்போது ஒப்பாரி பாடல்கள் எடுத்துக்கொள்ளலாம் கோலாட்ட பாடல்கள் இந்த ஒப்பாரி பாடல்கள் என்று குறிப்பிடும்போது பிள்ளைகள் பெரும்பாலும் இந்த ஒப்பாரி பாடல்கள் படிக்கும்போது அவர்கள் அந்த இறந்த இறந்தவர் வந்து ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அந்த ஒப்பாரி பாடல் படிக்கும் தான் படித்த பிறகு அவரை நல்லடக்கம் செய்யும் தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும் போன்ற ஒரு நம்பிக்கை கூட மலையக பிரதேசங்களில் காணப்பட்டது பிள்ளைகள் எனவே ஒப்பாரி வைத்தல் என்பது ஒரு பெரும்பாலான பாரம்பரிய சமூகங்களில் ஒரு கட்டாயமான அம்சமாக காணப்பட்டது இன்றைய காலங்களில் அவை பெரும்பாலும் குறைவடைந்தாலும் பிள்ளைகள் அந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பாரம்பரிய பண்பாட்டு அம்சங்களில் ஒப்பாரி வைத்தல் என்பது ஒரு கட்டாயமான இறுதிக்கிரியை முறைமையாக காணப்பட்டது தற்காலத்தை பொறுத்தவரையும் கூட பிள்ளைகள் ஒப்பாரி வைப்பதற்கென்று சில குழுக்களாகவே காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு குறிப்பிட்ட அளவு ஒரு தொகையை பணத்தொகை வழங்கிய பின் அவர்கள் வந்து அந்த இடத்தில் ஒப்பாரி வைப்பதை ஒரு தொழிலாக கூட செய்பவர்களும் இந்த சமூகத்தில் காணக்கூடியதாக உள்ளது எனவே இவையெல்லாம் மலையகத்துக்கென்று தனித்துவமான அம்சமோடு மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவிலிருந்து வந்த அதாவது தமிழகத்திலிருந்து வந்த அந்த வம்சாவளி அம்சங்களோடு தொடர்பட்டதாக கருதப்படுகிறது அதேபோல் போல் கோலாட்ட பாடல்கள் அந்த கோலாட்டம் என்று குறிப்பிடும்போது குறிப்பிட்ட ஒரு பாடல் அமைப்பு காணப்படும் அதேபோல் அந்த பாடலுக்கு ஏற்றவாறு தாளலயங்களும் அங்கு காணப்படும் அடுத்ததாக நாட்டார் பாடல் சில விசேட அம்சங்களை எடுத்துக்கொண்டால் வாய்மொழி அழிவாக பேணிப்பட்டு வந்தவை அதாவது வாய்மொழி வழியாக பேணப்பட்டு வந்தவை என்று குறிப்பிடும்போது இங்கு ஏட்டில் எழுதப்படாதவை ஒருவர் பாடுகிறார் அந்த பாடலானது மற்றொருவரால் என்ன செய்யப்படுகிறது செவிமடுத்து மீண்டும் அது பாடப்படுகிறது உதாரணமாக எங்களுடைய தாய் தந்தையர் பாடிய பாடலை நாங்கள் இன்று பாடுகின்றோம் அவை நாங்கள் எழுதப்படவில்லை எங்களுடைய காதுகளுக்கு கேட்டவைகளை நாங்கள் இன்று பாடுகின்றோம் அவ்வாறு அடுத்தடுத்த தலைமுறையாக இந்த நாட்டார் பாடல்கள் வாய்மொழி வழியாக பேணப்பட்டு வந்தவை செவி வழி மரபாக வந்தமை என்று குறிப்பிடலாம் அதேபோல் சாதாரண மக்களுடன் வாழ்க்கை கோடத்துடன் நின்றது அந்த நாட்டார் பாடல்கள் பிள்ளைகள் பாரம்பரிய சமூகத்தால் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் பாரம்பரிய சமூகம் என்று குறிப்பிடும்போது இந்த நாட்டாரியல் அம்சங்களில் கிராமப்புற மண்வாசனை அதிகம் காணப்படுகிறது கிராம மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு எளிமையானதாகவும் கருதப்படுகிறது பாரம்பரிய பண்பாட்டு அம்சங்களும் கருதப்படுகிறது ஆனால் ஆக்கியோன் யார் என தெரியாது அதாவது முதன் முதலில் இவற்றை உருவாக்கியவர்கள் முதன் முதலில் இந்த பாடலை படித்தவர்கள் என்று யார் என்று தெரியாது என்பதையும் குறிப்பிடலாம் அதேபோல் பரந்த பிரதேசத்தில் வியாபி திருத்தல் இன்றைய நாட்டாரியலை பொறுத்தவரை பரந்த பிரதேசத்தில் வியாபித்து காணப்படுகிறது பிள்ளைகள் இப்போ மலையகம் என்று குறிப்பிடும்போது மலையகத்தில் பல்வேறு பிரதேசங்களில் பல்வேறு நாட்டாரியல் அம்சங்கள் காணப்படுகின்றன கூத்து வகைகள் எடுத்துக்கொண்டால் கூட பல்வேறு கூத்து வகைகள் காணப்படுகின்றன இவை பரந்த பிரதேசத்தில் வியாபித்து காணப்படுகின்றன வ வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டால் வடமோடி தென்மோடி கூத்துகள் எடுத்துக்கொண்டால் அதே போல் வடக்குக்கென்று தனித்துவமான நாட்டார் பாடல்கள் காணப்படுகின்றன தெற்கு பிரதேசத்தில் தனித்துவமான நாட்டார் பாடல்கள் காணப்படுகின்றன இவ்வாறு நாங்கள் பார்க்கும்போது இவை பாரிய பிரதேசங்களில் வியாபித்து காணப்படுகின்றது என்பதையும் நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் அதேபோல் இங்கு மறுசீரமைப்பு மீளுருவாக்கம் காணப்படுகிறது மறுசீரமைப்பு மீளுருவாக்கம் என்றால் என்ன பிள்ளைகள் அதாவது இந்த பாடல்கள் செவி மரபாக அல்லது வாய்மொழி வழியாக வந்ததால் இவை அனைவராலும் கையாளப்படுகின்றது அதாவது மாற்றங்கள் உட்படுத்தப்படுகிறது இதனையே மறுசீரமைப்பு என்று சொல்கிறோம் மீளுருவாக்கம் என்று குறிப்பிடும் போது பிள்ளைகள் இந்த நாட்டார் பாடல்கள் புதிய வடிவத்தில் மாற்றப்படுகின்றன நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான சினிமா பாடல்களை கூட நீங்கள் அவதானிக்கலாம் நாட்டாரியல் பாடல்கள் சினிமா பாடல்களாக மாற்றப்பட்டுள்ளன நாட்டார் பாடல் மெட்டுகள் அல்லது நாட்டார் பாடலில் உள்ள தாளங்கள் சினிமா பாடல்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன அந்த நாட்டார் பாடல் புதுவிதமாக மாற்றியமைக்கப்பட்டு அதற்கு புதுவிதமான இசை வழங்கப்பட்டு அது ஒரு மீளுருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு புதிய விதமாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்டுள்ளது என்பதையும் நாங்கள் குறிப்பிடலாம் அந்த வகையில் நாட்டார் பாடலானது மீளுருவாக்கத்தன்மை கொண்டது என்பது அதனுடைய ஒரு பண்பாக கருதப்படுகிறது அதே போல் கிராமத்து மண் காணப்படும் நீண்ட காலமாக நிலவி வருகின்றது தோன்றிய காலத்தை எங்களால் அறிய முடியாது செவி வழி மரபானது இவை தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகள் எனவே இவை தொடர்பாக விளக்கங்கள் எழுதக்கூடிய திறமை உங்களிடம் இருக்க வேண்டும் செவி வழி மரபு என்று குறிப்பிடும்போது அவை காதால் கேட்பதன் மூலமாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரப்பப்படுகிறது வாய்மொழி வழியாக கூறப்படுவதனூடாக பரப்பப்படுகிறது நீண்ட காலம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் பாரம்பரிய பண்பாட்டிலிருந்து இன்று வரை இன்றைய நவீன காலத்தில் தொழில்நுட்பம் என்னதான் முன்னேறி இருந்தாலும் நாட்டாரியல் அம்சங்கள் இன்றைய தொழில்நுட்பத்திலும் காணப்படுகின்றன ஆனால் அவை காணப்படும் விதம் இன்றைய காலத்துக்கு ஏற்றவாறு மாறியிருந்தாலும் அவை இன்றும் இருக்கின்றன இன்றும் நிலைத்திருக்கின்றன என்பதற்கு பல்வேறு சான்றுகளை நாங்கள் குறிப்பிடலாம் அதேபோல் அது ஒரு கலையாக நிலவி வருகிறது நாட்டாரியல் என்பது ஒரு கலை பிள்ளைகள் நாங்கள் தமிழ் தின போட்டிகள் எடுத்துக்கொண்டாலும் இந்த நாட்டாரியலோடு தொடர்புடைய நாட்டார் கலைகளோடு தொடர்புடைய பல்வேறு போட்டிகளை காணக்கூடியதாக உள்ளது அதேபோல் தொலைக்காட்சி சினிமா பல்வேறு தொடர் நாடகங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டாலும் நாட்டாரியல் கதைகள் நாடகங்களாக தயாரிக்கப்படுகின்றன தொடர் நாடகங்களில் நாட்டாரியல் கலை அம்சங்களை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது அதேபோல் திரைப்படங்களிலும் மீளுருவாக்க மூட்டம் நாட்டாரியல் அம்சங்கள் நிறைய பயன்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் அது நீண்ட காலமாக நிலவி வருகின்றது என நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் அதேபோல் நாட்டாரியல் ஒரு முக்கியமான அம்சமாக காணப்பட உண்மைத்தன்மை எளிமை சுருக்கம் ஒழுக்கம் பேச்சு வழக்குகள் அதேபோல் ஓசை மக்களின் விருப்பு வெறுப்புகள் போன்ற இணைந்து காணப்படுவதால் இவை ஒரு சிறந்த ஊடகமாக என்றும் காணப்படுகின்றன ஏனென்றால் பிள்ளைகள் இங்கு உருவாக்கப்பட்ட விடயங்கள் என்று குறிப்பிடப்பட முடியாது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை வெகுசன ஊடகங்களை பொறுத்தவரை பல்வேறு அம்சங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன ஆனால் இவை உற்பத்தி செய்யப்பட்டவை அந்த சமூகத்தால் உற்பத்தி செய்யப்பட்டவை அந்த சமூகத்தால் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உருவானவையாகவே இந்த நாட்டார் பாடல்கள் காணப்படுகின்றன எனவே இவை நீ உண்மைத்தன்மை கொண்டவை இவற்றில் எவ்விதமான எதிர்மறையான தாக்கங்களும் கிடையாது பிள்ளைகள் ஆனால் இன்றைய வெகுசன ஊடகங்களை பொறுத்தவரை ஏராளமான எதிர்மறையான தாக்கங்களை கொண்டு காணப்படுகிறது தேவையற்ற தூண்டல்களுக்கு எங்களை பயன்படுத்துகின்றது சமூகத்துக்கு ஒவ்வாத நடத்தைகளுக்கு நாங்கள் தூண்டப்படுகின்றோம் ஆனால் நாட்டாரிகளை பொறுத்தவரை எங்களை நல்வழிப்படுத்துவதாகவும் எங்களை ஒரு சிறந்த பிரஜையாக மாற்றுவதாகவும் எங்களுக்குள் நட்பண்புகளை உருவாக்குவதுமான பல்வேறு அம்சங்களே நாட்டாரியல் ஊடகங்களில் காணப்படுகின்றது என்பது இவற்றை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது நாங்கள் அடுத்ததாக நாட்டார் கதைகள் என்ற அம்சத்திற்கு செல்கின்றோம் கதை கூறுதல் என்பது முன்னே கால தொடக்கம் ஒரு முக்கியமான ஒரு பழக்க வழக்கமாக எங்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு மக்களிடையே காணப்படுது எங்களுடைய வீட்டில் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு கதை கூறும் பண்புகள் அதாவது தாத்தா பாட்டி என்பவர் கதை கூறும் அம்சங்களை முற்காலத்தில் சிறுவர்கள் மிகவும் ஆர்வமாக கதைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த புதிய ஊடகத்தின் வருகையால் சமூக வலைத்தளங்களின் வருகையால் தொழில்நுட்ப விருத்தியால் இந்த கதை சொல்லும் பண்பு என்பது இன்று மிக அருகி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது எனவே கதை கூறல் என்பது பாரம்பரிய பண்பாட்டு அம்சங்களில் ஒரு முக்கியமான விடயமாக காணப்பட்டது அந்த கதையை கூறுபவர் வயதானவர் என்று குறிப்பிடும் போது ஒரு சுவாரஸ்யமான முறையில் உடல் மொழியை பயன்படுத்தி அழிக்கையினூடாக மிக அழகாக அந்த கதையை கூறுகிறார்கள் சிறுவர்கள் மெய் மறந்து அந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எல்லா கதைகளையும் பாருங்கள் பிள்ளைகள் பெரும்பாலும் ஒரு அறக்கருத்து அல்லது நீதி கருத்து ஒன்று மறைந்துள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது அந்த கதையினூடாக மிக அழகான முறையில் அந்த அறக்கருத்தினைமவர்கள் மாணவர்களுக்கு அல்லது சிறுவர்களுக்கு வழங்கும் பண்பொன்று புராதன காலத்தில் காணப்பட்டது இவை நாட்டார் கதைகள் என்ற தலைப்பின் கீழ் ஆராயப்படுகின்றன அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது உண்ண மறுக்கும் குழந்தையை உண்ண வைப்பதற்காகவும் பெரும்பாலும் சிறுவர்களை உண்ண உண்ப வைப்பதற்காக இந்த நாட்டார் கதைகளை கூறி ஒரு கதையை சொல்வதனூடாக சிறுவரை மகிழ்ச்சிப்படுத்தி அதனூடாக அவர்களுக்கு உணவு ஊட்டும் ஒரு பண்பு காணப்பட்டது அதேபோல் தூங்க மறுக்கும் குழந்தையை தூங்க வைப்பதற்காக இது பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது சிறுவர்கள் முட்காலத்தில் உண் துறங்காமல் போது தூங்காமல் இருக்கும் போது மூத்தவர்கள் அல்லது பெரியவர்கள் கதைகளை கூறி சிறுவர்களை உறங்க வைத்தது அந்த கதையை கேட்டுக்கொண்டே அவ்வாறே அவர் உறங்கிவிடுவார் இது ஒரு பண்பாக காணப்பட்டது அதே போல் கேட்டு பிள்ளைகள் அடம் பிடிக்கும் போது உனக்கு வா இந்த கதையை கூறுகிறேன் என்று கதையொன்றை கூறுவதனூடாக ஊடாக அந்த பிள்ளைகளின் மனதை மாற்றுவதற்கு அல்லது வேறு திசைக்கு திருப்புவதற்கு இந்த நாட்டார் கதைகள் அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன அடுத்ததாக நாட்டுப்புற கதைகளின் இறையல்புகள் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் அறக்கருத்துடன் முடிவடையதாக காணப்பட்டது எல்லா நாட்டார் கதைகளையும் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் கடைசியாக நிறைவடையும் போது ஒரு அறக்கருத்து ஒரு நீதி கருத்து ஒன்று காணப்பட்டது இது நாட்டுப்புற கதைகளில் உள்ள முக்கியமான ஒரு பண்பாக நாங்கள் குறிப்பிடலாம் எல்லா கதைகள் முடிவடையும் போது வாய்மையே வெல்லும் பொறுமையே வெல்லும் பிறரை ஏமாற்றக்கூடாது உண்மையே பேச வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு அறக்கருத்துக்கள் எங்களுக்கு அந்த கதையினூடாக முன்வைக்கப்படுகிறது இவற்றை பிள்ளைகள் நேரடியாக கூறுவதை விட ஒரு கதை வடிவத்தில் கூறும்போது அவற்றை நினைவில் வைத்துக்கொள்வதும் அதிகமான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் போல் இவற்றில் உள்ள அறக்கருத்துக்களை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனவே எல்லா கதைகள் நிறைவடையும் போதும் பெரும்பாலான கதைகள் நிறைவடையும் போதும் ஒரு அறக்கருத்துடன் நிறைவடைதல் என்பது நாட்டார் கதைகளில் உள்ள ஒரு சிறப்பான ஒரு பண்பாக நாங்கள் கருதலாம் நாட்டார் பாடல்களை விட இந்த பண்பானது நாட்டார் கதைகளில் அதிகமாக காணப்படுகிறது அதேபோல் போல் கொள்ள விசேட விலங்கறிவு அவசியம் அன்று எனவே கதைகளை விளங்கி கொள்வதற்கு பிள்ளைகள் இவை ஏற்று வடிவில் எழுதப்படவில்லை இவை எழுதி வாசிக்கும் கதைகள் அல்ல எனவே இவை காதால் கேட்கும் கதைகள் என்பதால் அவை இலகுவான மொழிநடையை பயன்படுத்தி அந்த பேச்சு வழக்கை பயன்படுத்தி எளிமையான முறையில் கூறப்படுவதால் இவற்றை விளங்கிக் கொள்வதற்கு விசேட மொழி அறிவோ விசேட ஒரு எழுத்தறிவோ தேவையில்லை ஆனால் இன்று நாங்கள் எழுதி கற்கும் விடயங்களை விட அக்காலத்தில் எமது மூதாதையர் கூறிய கதைகள் எங்களுக்கு இன்னும் மனதில் பசுமையாக நிறைந்திருக்கின்றன என்றால் அவை அவ்வளவு சிறப்பான முறையில் எங்களுக்கு முன்வைக்கப்பட்டது அல்லது அழிக்க செய்யப்பட்டது என்பதே நிச்சயமான உண்மையாகும் அந்த வகையில் கதைகளை கூறும்போது கதைக்கேற்றவாறான பாணி கதைக்கேற்றவாறான தொனி வேறுபாடுகள் உடல் மொழி என்பவற்றை பயன்படுத்தி சிறப்பான முறையில் கதைகளை அவர்கள் முன்வைத்தார்கள் அதேபோல் போல் நாங்கள் பார்க்கும்போது வாய்மொழியாகவும் செவி வழி மரபாகவும் பேணப்பட்டு வந்தவை நாட்டார் பாடல்களாக இருக்கலாம் நாட்டார் நாடகங்களாக இருக்கலாம் நாட்டார் கதைகளாக இருக்கலாம் அல்லது கிரியைகள் சடங்குகளாக இருக்கலாம் இவையாக இருந்தாலும் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுவான பண்பு ஒன்று காணப்படுகிறது பிள்ளைகள் இவை அனைத்துமே வாய்மொழி வழியாக முன்வைக்கப்பட்டவை அல்லது செவி மரபாக கேட்கப்பட்டு பின்பற்றப்படுபவை என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது இந்த நான்கு ஊடகங்களின் பொதுத்தன்மையான இதன் மூலம் இவை காலத்தால் அழியாமல் இன்று வரை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசும் வரை இது காலத்தால் அழியாமல் நிலைத்திருக்கின்றது என்றால் இவற்றின் உண்மைத்தன்மை அல்லது சிறப்பு அல்லது வினைத்திறன் தன்மை என்பதை நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்ததாக பார்க்கும்போது பல்வகைமை கொண்டவை நாட்டார் கதைகள் பல்வேறு வகைகளில் காணப்படுகின்றன இவை இவற்றின் ஒரு சிறப்பியல்பாக நாங்கள் குறிப்பிடலாம் அதேபோல் அறிவுரை கூறும் பாங்கில் அமைந்திருக்கும் நாட்டார் பாடல்கள் முடிவடைந்த பின்னர் அவை பெரும்பாலும் அறிவுரை கூறும் பாங்கில் அமைந்திருக்கும் அந்த அறிவுரை பாங் கூறும் பாங்கு என்று சொல்லும்போது அங்கே ஏற்கனவே குறிப்பிட்ட அறக்கருத்துக்களை நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் ஏதோ ஒரு அறக்கருத்தோடு அல்லது அறிவுரையோடே அந்த கதை முடிவடையும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது கற்பனையாக உருவானது எனவே நாட்டார் கதைகள் பெரும்பாலும் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் கதையாக இருக்கலாம் அல்லது கற்பனையானதாக இருக்கலாம் இந்த ரெண்டு பண்புகளும் நாட்டார் கதைகளில் காணப்படும் ஒரு முக்கியமான அம்சமாகும் அதேபோல் குறித்த ஒரு சமூகத்தின் வாழ்வியல் அம்சங்களை நாங்கள் பிரதிபலித்து காட்டும் குறித்த ஒரு சமூகத்தின் பண்பாட்டு ரீதியான மொழி ரீதியான வாழ்க்கை அம்சங்களை இந்த நாட்டார் கதைகள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் பிள்ளைகள் அந்த மக்களின் நம்பிக்கைகள் எப்படி இருந்தது அந்த மக்களின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது மொழி பாவனை போன்றவற்றை நாங்கள் இதன் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நாட்டார் கதைகளின் பல்வேறு வகைகளை எடுத்துக்கொண்டால் பிறப்பு தொடர்பான கதைகள் பிறப்பு மறுபிறவி அதோடு பிறப்போடு தொடர்பட்ட ஆத்மா தொடர்பான கதைகள் ஆவிகள் பேய்கள் தொடர்பான கதைகள் எல்லாம் பெரும்பாலும் காணப்படுகின்றன விலங்குகள் தொடர்பான கதைகள் பல்வேறு விலங்குகளின் கதைகள் அதிகமாகவே இந்த நாட்டார் கதைகளில் காணப்படுகின்றன விலங்குகளை மையப்படுத்தி விலங்குகள் பேசுவது போன்று விலங்குகள் விளையாட்டுகளில் ஈடுபடுவது போன்று தொடர்புபடுத்தி அதன் மூலமாக சிறிய சிறிய அறக்கருத்துக்களை சிறுவர்களுக்கு வைப்பதை நாங்கள் காணலாம் உதாரணமாக நாங்கள் முயல் ஆமை போட்டி அதிலே ஒரு தொடர்ச்சியான முயற்சியின் மூலம் விடாமுயற்சி வெற்றியளிக்கும் போன்ற அம்சங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் இறைவன் தொடர்பான கதைகள் இறை நம்பிக்கையோடு தொடர்பட்ட பல்வேறு கதைகள் காணப்படுகின்றன மரம் செடி கொடிகள் தொடர்பான கதைகள் இயற்கையோடு இயைந்த கதைகளாக நாங்கள் இவற்றை குறிப்பிடலாம் மரங்கள் பேசுவது போன்று மரங்களோடு தொடர்புடைய குடியில்கள் அதாவது பறவைகள் மரங்களில் கூடு கட்டி வாழ்வது போன்று அது தொடர்பான கதைகளும் அங்கு காணப்படுகின்றன அதிசய கதைகள் அதிசய கதைகள் என்று குறிப்பிடும்போது புதுமையான சில கதைகள் நடைமுறைக்கு சாத்தியமல்ல அல்லது ஒரு புதுமையான கதைகள் என்று குறிப்பிடலாம் இவற்றில் பல்வேறு கதைகள் காணப்படுகின்றன பூதங்களைப் பற்றிய கதைகள் அதாவது அந்த கதைகளின் முக்கிய பாத்திரமாக பூதங்கள் காணப்படும் சிறுவர்கள் பூதங்கள் மீது அச்சம் கொள்வதால் அவை அவற்றை அவர்களிடம் மிக சிறப்பாக அந்த கதைகள் போய் சேரக்கூடியதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் அமையும் அதே போல் நகைச்சுவை கதைகள் கற்பனை கதைகளும் காணப்படுகின்றன நகைச்சுவை கதைகளை எடுத்துக்கொண்டாலும் கற்பனை கதைகளை எடுத்துக்கொண்டாலும் அவை பெரும்பாலும் முடியும் போதேதோ ஏதோ ஒரு அறக்கருத்துக்களை முடிவதாக இருக்கும் அந்த அறக்கருத்தை அல்லது கருத்தை நகைச்சுவை பாங்கில் குறிப்பிடுவதனூடாக அங்கு சிறந்த ஒரு பின்னூட்டல் அல்லது விலைத்திறன் உருவாகின்றது அடுத்ததாக நாட்டார் கதைகளில் சமூக அடங் சமூக அறிவு உள்ளடங்கி இருக்கின்றது அதே போல் பிரதேச மொழிநடை சமூக அறிவு பிரதேச மொழிநடை அந்த பாரம்பரிய சமூகத்தின் ஒரு அறிவியல் பூர்வமான விடயம் நாட்டார் கதைகளில் காணப்படுகின்றது பிள்ளைகள் அதேபோல் அந்த பிரதேசத்தில் பயன்படுத்தப்படும் பேச்சு வழக்கு நாங்கள் ஏனைய இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டால் இலக்கண மரபுகள் அங்கு பேணப்படும் ஆனால் நாட்டார் இலக்கியங்களை பொறுத்தவரை அங்கு இலக்கண மரபுகள் இல்லை பிள்ளைகள் அதாவது அந்தந்த பிரதேசத்தில் பேசுகின்ற சாதாரண எளிமையான மொழிநடை அந்த பிரதேச மொழியிலேயே அது முன்வைக்கப்பட்டுள்ளமையை நாங்கள் இங்கு ஒரு சிறப்பம்சமாக குறிப்பிடலாம் அதேபோல் பாரம்பரிய தொடர்பாடல் முறைமையாக பிரபலம் அடைய காரணம் இவை பொருளாதார சமய பண்பாட்டு நடவடிக்கைகள் பரிமாறப்படுகின்றன இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டது போர் பிள்ளைகள் ஒரு சமூகத்தின் பொருளாதாரம் எவ்வாறு காணப்பட்டது பண்பாடு எவ்வாறு காணப்பட்டது பழக்க எவ்வாறு காணப்பட்டது என்பவை அனைத்துமே அந்த சமூகத்தின் கதை மூலமாக அந்த சமூகத்தில் உள்ள பண்பாட்டு அம்சங்கள் மூலமாக நாங்கள் இன்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது எனவே ஒரு பண்பாட்டு அம்சத்தை இன்னொரு பண்பாட்டுக்கு பரிமாற்றும் ஒரு ஊடகமாகவும் நாங்கள் நாட்டாரியல் அல்லது நாட்டார் கதைகளை இங்கு குறிப்பிடலாம் அதுக்கு அடுத்ததோடு நாட்டார் பாடல்கள் காணப்படும் ஏனைய சில அம்சங்கள் அதாவது விலங்குகள் விலங்குகள் என்று குறிப்பிடும்போது மக்கரா என்ற விலங்கினம் அதாவது மக்கரா என்பது ஒரு கற்பனையான விலங்காக காணப்படுகிறது இது ஆனால் சிறுவர்கள் மத்தியில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விலங்காக கார்ட்டூன்களில் கூட காணப்படுகிறது அது தொடர்பான திரைப்படங்கள் கூட ஆங்கில திரைப்படங்கள் அதிகமாக தமிழாக்கம் செய்யப்பட்டு இன்று சிறுவர்கள் மத்தியில் ஒரு பிரபல்யமான இடத்தை பெற்றுள்ளது அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது போதிலிமா கருடன் எத்கந்த லிஹினியா போன்ற பறவைகள் இங்கு பயன்படுத்தப்படுகிறது இவற்றில் சில பறவைகள் உண்மையானதாக காணப்பட்டாலும் பெரும்பாலான பத பறவைகள் கற்பனையாக அல்லது உருவாக்கப்பட்ட பறவைகளாக கருதப்படுகின்றன கழுகு அன்றரண்டா பட்சி அன்றெண்டா பட்சி என்று குறிப்பிடும்போது பிள்ளைகள் அவை யானைகளை கூட கால்களால் தூக்கி செல்லும் திறமை உள்ளவையா இரண்டு யானைகளையும் இரண்டு கால்களால் தூக்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பறவை என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் எங்களை பொறுத்தவரை அறிவியல் ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது அவ்வாறான ஒரு பறவையை நாங்கள் இதுவரை கண்டதும் இல்லை அவை பற்றி அறிந்ததும் இல்லை ஆனால் நாட்டார் கதைகளில் காணப்படுகின்ற பிள்ளைகள் இந்த உதாரணமாக நாங்கள் நாட்டார் கதைகள் எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டார் கதைகளில் பல்வேறு கதைகள் காணப்படுகின்றன இந்த அன்றெண்டாம் பட்சி தொடர்பாக நாங்கள் சில கதைகள் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது நம்ப முடியாதவைகளாக இருக்கலாம் ஆனால் இவை ஏதோ ஒரு வகையில் சிறுவர்களை மகிழ்வூட்டுவதற்காகவும் சிறுவர்களின் அந்த நேரத்திலான தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் இவை அமைக்கப்பட்டன எனவே கதையை சொல்பவர் கதையின் சுவாரஸ்யத்திற்காக பல பொய்யான விடயங்கள் அல்லது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயங்களை அங்கு சேர்த்திருப்பதையும் இந்த நாட்டார் கதைகளில் நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது கற்பனை எவ்வாறு இருந்தாலும் அவற்றின் சுவாரஸ்யம் குறையாமல் இருந்ததில் இங்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது அதே போல் இந்த நாட்டார் கதையானது அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு அடுத்தடுத்த பண்பாட்டிற்கு மாற்றமடையும் போது அவை பல்வேறு புதிய விடயங்கள் தன்னுள் ஈர்க்கப்பட்டு மாற்றமடைந்ததை காணலாம் எனவே இவ்வாறான விலங்குகள் பாத்திரங்கள் மூலமாக நாட்டார் கதைகள் சுவாரஸ்யமான முறையில் முன்வைக்கப்பட்டன நாட்டுப்புற கதைகளுக்கு உதாரணமாக இங்கு பல்வேறு கதைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இவற்றில் முக்கியமான பிரசித்தி பெற்ற கதைகள் இன்று கார்ட்டூன் வடிவங்களிலும் அல்லது திரைப்படங்கள் வடிவங்களிலும் வெகுசன ஊடகத்தில் காணக்கூடியதாய் உள்ளது இந்த கதைகள் தொடர்பாக அவற்றின் அவர் தொடர்பாக உதாரணங்கள் தெரிந்திருத்தல் அல்லது ஏதாவது ஓரிரண்டு கதைகளையாவது நாங்கள் அறிந்து வைத்திருத்தல் மூலமாக அவை தொடர்பாக பரீட்சையில் குறிப்பிட்ட ஒரு நாட்டார் கதையை அடிப்படையாக கொண்டு இந்த இயல்புகளை விளக்குக என்று குறிப்பிடும்போது உதாரணமாக நாங்கள் அதிகமாக படிக்கும் பஞ்சதந்திர கதைகள் பீர்பால் கதைகள் தெனாலிராமன் கதைகள் நாங்கள் தெனாலிராமன் கதைகளை பொறுத்தவரை தெனாலிராமன் அரசு சபையில் பரிசில் பெற்று அந்த பரிசுகளை ஒரு தனது வீட்டில் உள்ள கிணற்றில் போட்டிருந்த ஒரு கதையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதை திருட வந்த இரண்டு திருடர்களை கூட அவர் தனது கிணற்று தனது தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவதற்காக சமயோசிதமாக பயன்படுத்தி இருந்தார் எனவே இதன் மூலமாக ஒரு ஆபத்தான நிலைமையில் ஒரு அவசரமான நிலையில் பதற்றப்படாமல் அந்த ஆபத்தான நிலைமையை சர்வ சரியான முறையில் முகாமைத்துவம் செய்தல் எவ்வாறு என்பது போன்ற மிகப்பெரிய ஒரு கருத்து அந்த கதையில் அடங்கியுள்ளது இவ்வாறான ஏராளமான கதைகள் காணப்படும் இந்த சந்தர்ப்பம் இந்த நேரம் அவ்வாறான கதைகளை கூறுவதற்கு போதுமானதாக இல்லை ஆனால் நீங்கள் ஏராளமான இவ்வாறான கதைகள் பற்றி அறிந்து வைத்திருப்பீர்கள் பிள்ளைகள் அவற்றில் ஒரு சிறந்த இந்த தெனாலிராமன் கதைகள் அல்லது பீர்பால் கதைகள் கமராலே கதைகள் அந்தரே கதைகள் அதேபோல் நாங்கள் பரமார்த்த குரு பஞ்சதந்திர கதைகள் இவற்றில் ஏதாவது ஒரு சில கதைகளை நாங்கள் அறிந்து வைத்தோம் விக்ரமாதித்தன் போன்ற கதைகள் இவற்றை அறிந்து வைத்திருப்பதன் மூலம் ஒரு கதையின் முழுமையான பகுதியை வைத்து ஒரு வினாவிற்கு பரிபூரண ஒரு விடையை வழங்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அவ்வாறான விடைகள் பரீட்சையில் வினைவப்படலாம் பிள்ளைகள் நீங்கள் ஒரு நாட்டார் ஊடகம் அல்லது நாட்டார் கதையொன்றை உதாரணமாக கொண்டு இல்லாட்டி நீர் வாசித்த நாட்டார் கதையொன்றை உதாரணமாக கொண்டு அதன் சிறப்பியல்புகளை இயல்புகளை சிறப்பியல்புகள் மாறாது மாறாத பிள்ளைகள் எளிமையான மொழிநடை பாரம்பரிய நம்பிக்கைகள் போன்றவை காணப்படும் ஆனால் இவற்றை அந்த கதையுடன் நீங்கள் எவ்வாறு இணைத்து எழுதுவீர்கள் என்பது இங்கு முக்கியமானது எனவே அந்த கதைக்கேற்றவாறு எழுத வேண்டும் என்று சொன்னால் அந்த கதை பற்றி நாங்கள் அறிந்திருத்தல் மிக அவசியம் அந்த வகையில் ஏதாவது ஒரு நாட்டார் கதை ஒரு சில நாட்டார் பாடல்கள் போன்றவற்றை அறிந்து வைத்திருத்தல் இந்த பாடத்திற்கு விளக்கங்களை எழுதும் போது கட்டமைப்பினால் விளக்கங்களை எழுதும் போது அவற்றை சிறப்பான உதாரணங்களை வழங்குவதன் மூலம் அவை பற்றி ஒரு தெளிவினை அங்கே திருத்துபவருக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் அதே உங்களுக்கு அந்த பாடப்பரப்பு தொடர்பான ஒரு தெளிவு இருக்கின்றது ஒரு விளக்கம் இருக்கின்றது என்பதும் அதன் மூலம் புலப்படுத்தி காட்டலாம் எனவே ஏதாவது ஒரு ஊடகம் நாட்டாரியல் ஊடகம் பற்றி அறிந்து வைத்திருத்தல் உங்களுடைய பாடப்பரப்பை பொறுத்தவரை ஒரு கட்டாய தேவையாக கருதப்படுகிறது அதேபோல் கிரியைகளும் சடங்குகளும் நாட்டாரியல் ஊடகங்களின் மூன்றாவது முக்கியமான அம்சம் கிரியைகளும் சடங்குகளும் கிரியைகள் என்பது ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுவது போன்று இங்கு கிரியைகள் சடங்குகள் என்பது பாரம்பரிய தொடர்பாடல் அம்சங்களில் காணப்படும் முக்கியத்துவம் என்னவென்றால் பிள்ளைகள் இவை பெரும்பாலும் இறை நம்பிக்கையோடு தொடர்பட்டவை கடவுள் நம்பிக்கையோடு தொடர்பட்டவை ஆனால் எங்களுடைய சமய நூல்களை பொறுத்தவரை எங்கள் சமய நூல்களில் காணப்படும் குறிப்பிடப்படும் தெய்வங்கள் தவிர்ந்த புதிதான ஏராளமான தெய்வங்கள் அல்லது கிராமப்புற தெய்வங்களை நாங்கள் இங்கு குறிப்பிடுவதை காணலாம் இது பிள்ளைகள் கிராமப்புற மக்களின் நம்பிக்கையோடு இணைந்ததாக கருதப்படுகிறது அவர்கள் சில இயற்கையான விடயங்களை எங்களை மீறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஒன்று காணப்படுகிறது என்பதை நம்பினார்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியை ஒரு கடவுளாக வழிபடுதல் அல்லது அவற்றை வழிபடுவதன் மூலம் அவற்றின் கோப பார்வையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் போன்றவை அவர்கள் ஒரு நம்பிய விடயங்களாக காணப்படுது அந்த வகையில் இது ஆங்கிலத்தில் ரிச்சுவல்ஸ் என குறிப்பிடப்படுகிறது கண்ணுக்கு புலப்படாத சக்தியை வணங்குதல் அல்லது அதன் அரவணைப்பை பெற்றுக்கொள் பாருங்க பிள்ளைகள் ரெண்டு விதமாக வருகின்றது கண்ணுக்கு புலப்படாத சக்தியை வணங்குதல் அல்லது அவற்றை அரவணைத்துக் கொள்ளுதல் எமக்கு அவற்றின் சக்தியை பெற்றுக் என்பது இந்த கிரியைகள் சடங்குகள் என்ற முறைமையில் காணப்பட ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்பட்டது எனவே கிரியைகள் சடங்குகள் பற்றி பார்க்கும்போது புராதன காலத்தில் காணப்பட்ட பல்வேறு தொடர்பாடல் அம்சங்களில் முக்கியமாக செயன்முறை ரீதியாக அளிக்கை ரீதியாக இருந்த ஒரு அம்சம் என்று குறிப்பிடலாம் நாட்டார் பாடல்கள் பெரும்பாலும் பாடப்பட்டு வந்தவை நாட்டார் கதைகள் கதை வடிவில் கூறப்பட்டவை ஆனால் கிரியைகள் சடங்குகள் பிள்ளைகள் அளிக்கை வடிவில் செயற்பாட்டு வடிவில் செய்யப்பட்டவை இவற்றில் ஏனையவை கலந்திருந்தமையை காணலாம் உதாரணமாக பேயோட்டல் நிகழ்வு எடுத்துக்கொண்டால் பேயோட்டலுக்கு பல்வேறு பாடல்கள் பாடப்பட்டன அதேபோல் அங்கு கதை வடிவிலும் கூறப்பட்டது பேய் வந்து தன்னுடைய கதையை கூறுவதாகவும் அமைந்திருந்தது அல்லது இவர் வினாக்களை வினவுவது போன்றும் அது விடைகளை கூறுவது போன்றும் பாங்கும் காணப்பட்டது அதேபோல் இங்கு நாங்கள் அளிக்கை வடிவங்களுக்கு முக்கியத்துவத்தை காணலாம் வாய்மொழி அற்ற தொடர்பாடல் அம்சங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதை நாங்கள் காணலாம் எனவே இவை தொடர்பாக நாங்கள் அறிந்து வைத்திருத்தலும் அவசியமான ஒரு விடயமாக கருதப்படுகிறது அடுத்ததாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் வேப்பிலை கிரியை தேகக்கிரியை நீர்க்கிரியை பலியிடல்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம் இவை பெரும்பாலும் சமய நூல்களில் குறிப்பிடப்படாவிட்டாலும் பலியிடல் போன்றவை எந்த இடத்திலும் பெரும்பாலான சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இவை சமூகத்தில் நிகழ்ந்து வருகின்றன காரணம் என்ன பிள்ளைகள் அதாவது நம்பிக்கை மக்கள் நம்பினார்கள் ஒரு உயிரை பலியிடுவதன் மூலமாக அந்த கடவுளின் அருளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த சக்தியின் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் நம்பினார்கள் இதுவே காரணம் எனவே இவ்வாறான விடயங்கள் பெரும்பாலும் மூட நம்பிக்கைகளும் இணைந்து காணப்பட்டாலும் இவை பாரம்பரிய மக்களால் நம்பப்பட்டு அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான விடயங்கள் என்பதை நாங்கள் இருந்து கொள்வது அந்த இயல்பினை அறிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கின்றது அதேபோல் இதன் நோக்கங்களாக பெரும்பாலும் பயிற்சேகையோடு தொடர்புடைய நோக்கங்கள் நோய்களிலிருந்து பாதுகாத்தல் அதேபோல் கிரகதோஷங்களிலிருந்து பாதுகாத்தல் போன்றவை குறிப்பிடலாம் பயிற்சிகை செய்யும் போது பயிற்சிகை ஒன்றை ஆரம்பிக்கும் போது அந்த பயிற்சேகை சிறப்பாக நடைபெற வேண்டும் எந்த விதமான தடங்கல்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் சில கிரியை முறைகளை பின்பற்றினார்கள் அதேபோல் கொள்ளை நோய்கள் பல்வேறு பரவும் நோய்கள் ஏற்படும் போது தற்பொழுது கோவிட் நைன்டீன் என்ற தொற்றுனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அப்போ எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் பாரம்பரிய முறைமைகள் என்று குறிப்பிடும்போது அவற்றை நீக்குவதற்காக ஏதாவது ஒரு சக்தியின் உதவியை பெற்றுக்கொள்ளுதல் என்றொரு அடிப்படையில் பாரம்பரிய ஊடகத்தை நாங்கள் பார்க்கலாம் அதேபோல் கிரகதோஷங்கள் என்றும் கூறும்போது நவக்கிரகங்களால் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் கிரியைகளை மேற்கொள்கின்றோம் எனவே இந்த கிரியைகள் மூலமாக அவற்றிலிருந்து விடுதலை பெறலாம் என்பது ஒரு நம்பிக்கை மட்டுமே ஒழிய அவற்றில் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட சான்றுகள் இல்லை எனவே இவை கிராமப்புற மக்களின் நம்பிக்கை இவை இன்று வரை இன்று தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ச்சியடைந்திருந்தாலும் இன்று வரை இந்த கிராமப்புற மக்களின் நம்பிக்கையான சடங்குகளும் கிரியைகளும் செய்யப்பட்டு வருகின்றன பின்பற்றப்பட்டு வருகின்றன ஒரு மனிதனுடைய முக்கியமான வாழ்வியல் நிகழ்வான திருமணத்தை எடுத்துக்கொண்டால் திருமணத்தில் கூட பல்வேறு விதமான கிரியைகள் சடங்குகள் காணப்படுகின்றன இவை அனைத்துமே தமிழர் பாரம்பரியத்தில் உள்ள முக்கியமான மரபுரிமைகள் என்பதால் இவை காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்றன சமூகமயமாதலின் போது சமூகத்தோடு நாங்கள் இயந்து வாழ வேண்டும் சமூகத்தோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கிரியைகளிலிருந்து நாங்கள் விலகியிருக்க முடியாது என்பதையும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் தமிழ் பண்பாட்டிற்கேற்ப வடமோடி தென்மோடி கூத்துக்கள் காமன் கூத்து நாட்டுக்கூத்து தெருக்கூத்து போன்றவற்றிலும் சடங்கு முறைகள் காணப்படுகின்றன இவை பிள்ளைகள் கூத்து வடிவத்தில் அடங்குகின்றன கூத்து என்பது நாட்டார் நாடகங்களுக்குள் அடங்குகிறது ஆனால் கிரியைகள் சடங்குகளிலும் கூத்துகள் காணப்படுகின்றன கிரியைகளுக்குள்ளும் கூத்துகள் காணப்படும் ஒரு கிரியை நடைபெறும் போது ஒரு சடங்குமுறை நடைபெறும் போது அதற்குள் சில கூத்துகள் ஆடப்பட்டு நடனங்கள் ஆடப்பட்டு அதன் மூலமாக அந்த சடங்கு முறைகள் செய்யப்படுவதையும் நாங்கள் காணலாம் அதேபோல் தொழில் என்பது சிங்கள மக்களிடையே செய்யப்படும் பேயோட்டும் சடங்காகும் பழி தொழில் என்று குறிப்பிடுவார்கள் இவை பெரும்பாலும் இரவு நேரங்களிலேயே ஆடப்படும் இவை அந்த ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு பேயை பிடித்து விட்டது ஒரு சக்தியாளர் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று குறிப்பிடும்போது அவரை அந்த பேயை விரட்டுவதற்காக ஒரு குருநான்சி அல்லது பூசாரி என்பவரால் இரவு முழுவதுமாக செய்யப்படும் ஒரு கிரியையாக கருதப்படுகிறது இங்கு அந்த பேயிற்கு விருப்பமான உணவுகளை படைத்தல் பல்வேறு உணவு பண்டங்களை படைத்தல் இதன் மூலமாக அதனை திருப்திப்படுத்தி உடலிலிருந்து வெளியேற்றுதல் அல்லது அடித்து அல்லது பயமுறுத்தி பல்வேறு சக்தி வாய்ந்த மந்திரங்களை குறிப்பிடுவதன் மூலமாக அதனை உடலில் இருந்து வெளியேற்றுதல் போன்ற காரணங்களை இங்கு குறிப்பிடலாம் இங்கு இந்த கிரியைகளின் போது ஒரே ஒரு விடையை மட்டும் அல்ல அல்லவில்லைகள் இரவு முழுவதும் பல்வேறு அம்சங்கள் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன ஒவ்வொரு நேரத்திலும் பல்வேறு அம்சங்கள் மூலமாக அந்த பூசாரி அந்த கிரியைகளை மேற்கொள்கின்றார் இதன் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட நபர் குணமடைவார் என்பது அந்த கிராமப்புற மக்களின் அந்த மக்களின் நம்பிக்கையாக கருதப்படுகிறது ஒழிய இவற்றுக்கு விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கம் ஒன்றைங்களால் சரியாக குறிப்பிட முடியாது அதேபோல் எடுத்துக்கொண்டால் இவை வெட்டவெளிகளில் நடைபெறும் இவை தனியான ஒரு ஒரு அறைக்குள்ளோ அல்லது ஒரு வீட்டிற்குள்ளோ நடைபெறும் பாங்கு மிக குறைவாக இருக்கின்றது பிள்ளைகள் பெரும்பாலும் வெட்ட வெட்டவெளிகளில் இயற்கை சூழலோடு இணைந்த பிரதேசங்களிலேயே இவற்றுக்கான அந்த விலை அவற்றுக்கான அந்த செயற்பாடுகள் அனைத்தும் நடைபெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது அதே கோம்ப கங்காரி என்று குறிப்பிடும்போது இது குடும்ப கஷ்டங்களை நீக்குவதற்காகவும் கிராமத்திற்கு நன்மை நாடியும் செய்யப்படுகிறது அதாவது ஒரு கிராமத்திற்கு மழை இல்லை என்று சொன்னால் அல்லது குடும்பங்களில் பல்வேறு நோய்கள் பரவுதல் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும்போது இந்த கோம்ப கங்காரி என்ற சடங்காவது முழு கிராமத்துக்கும் செய்யப்படுகிறது அதே போல் ஒரு குடும்பத்துக்கு தனியாகவும் செய்யப்படுகிறது இது விஜயன் குவேணியின் கதையோடு தொடர்பட்ட ஒரு சடங்கு முறையாக கருதப்படுகிறது இவ்வாறான சடங்கு முறைகள் தொடர்பாக பகுதி ஒன்று பல்வேறு வினாக்களில் பல்வேறு வினாக்கள் விளவப்படலாம் எனவே இவை தொடர்பாக குருவினாக்களை தயாரித்து வைப்பதனூடாக ஒவ்வொரு சடங்கு முறைகள் தொடர்பான குருவினாக்களை தயாரித்து வைத்துக் கொள்வதனூடாக பரீட்சையில் அதிகமான புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக நாங்கள் மகாசோனா சாமிய என்ற சடங்கு எடுத்துக்கொண்டால் இது துட்டகைமுணு மன்னனின் வரலாற்றை கூறுவதாக அணந்துள்ளது மகாசோனா என்பது ஒரு பேயை குறிக்கும் ஒரு சிங்கள பதமாக ஒரு பேய்களில் ஒரு வகையை குறிப்பும் ஒரு சிங்கள பதமாக கருதப்படுகிறது துட்டவை மன்னன் காலத்தில் பேய்களை விரட்டுவதற்காக ஒரு காணப்பட்ட ஒரு முறைமை என்று நாங்கள் இதனை குறிப்பிடலாம் அதே போல் ஒரு தாட்ட என்று குறிப்பிடும்போது பேய்களின் அணிவகுப்பு என்று குறிப்பிடப்படுகிறது இங்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரியையாக சிங்கள மக்களால் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையானவர்கள் பேய்களுக்கு பல்வேறு வகையான பெயர்களை சூட்டியுள்ளார்கள் அந்த வகையான பேய்கள் எல்லாம் எடுத்து அதன் மூலமாக குறிப்பிட்ட அந்த பேயை விரட்டுவது என்ற ஒரு முறைமை உண்டு இங்கு காணப்படுகிறது இது பெரும்பாலும் ஒரு சக்தி வாய்ந்த கிரியையாகவும் மக்கள் அச்சப்படும் ஒரு கிரியை ஆகும் இது அனைவராலும் செய்ய முடியாது ஒரு சில பூசாரிகள் மட்டுமே செய்யப்பட முடியும் என்பதும் பாரம்பரிய மக்கள் மத்தியில் நம்பப்பட்டு ஒரு விடயமாக உள்ளது எனவே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருப்பதாகவும் அவை எங்களுக்கு உடலுக்குள் வரும்போது நாங்கள் அவற்றால் பாதிக்கப்படுகின்றோம் அவை எங்களை ஆட்டி படைக்கின்றது அவளை அவையே எங்களை உள்ளுக்குள் இருந்து இயக்குகின்றது என்பதையும் அந்த பாரம்பரிய மக்கள் நம்பியதாகவே இந்த கிரியைகள் சடங்குகள் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடியதாக உள்ளது ஆனால் பிள்ளைகள் ஒரு விடயம் தெரிந்து கொள்ளுங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழர் சிங்களவர் மத்தியில் இவ்வாறான கிரியைகள் காணப்பட்டாலும் இந்தியாவில் வேறு வகையான கிரியை முறைமைகள் காணப்படலாம் அதே பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் வேறு வகையான கிரியை முறைகள் காணப்படலாம் பெரும்பாலும் ஒரு விடயத்தை அவதானிக்கும் போது பிள்ளைகள் இந்த கிரியைகளும் சடங்குகளும் கீழேத்தேய நாடுகளிலேயே அதிக ஆதிக்கம் செலுத்துவது நாங்கள் நாங்கள் அறிந்த ஒரு உண்மையான விடயமாக உள்ளது பெரும்பாலும் மேலேத்தேய நாடுகள் அறிவியல் பூர்வமாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் விருத்தி அடைவதால் இந்த கிரியைகள் சடங்குகள் தொடர்பில் அவர்கள் பெரிய ஆர்வம் காட்டுவது தெரியவில்லை கீழே தேய நாடுகள் இந்த கிரியைகள் இன்றும் பேரூண்டி காணப்படுகிறது என்பதை நாங்கள் குறிப்பிடலாம் அதேபோல் போல் நாட்டார் நாடகங்கள் நாட்டார் நாடகங்கள் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் கதை ஒன்றை அல்லது பத பல கதைகளை உருவாக்கி உருவாக்கப்படும் விடுங்களை நாட்டார் நாடகங்கள் என்று குறிப்பிடலாம் ஒரு குறிப்பிட்ட கதை அந்த கதை உருவாக்கப்பட்ட கதையாக இருக்கலாம் அல்லது உண்மையான கதையாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் இலக்கியங்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதையாக இருக்கலாம் அதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நாடகங்கள் அல்லது கூத்து வடிவங்களை நாங்கள் இந்த நாட்டார் நாடகங்கள் என்ற பகுதியில் குறிப்பிடலாம் அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் கூத்துக்கள் பொம்மலாட்டம் கோலம் சொக்கரி வேடம் தரித்தல் போன்ற நிகழ்வுகளை இங்கு நாங்கள் நாட்டார் நாடகங்களில் குறிப்பிடலாம் கூத்துக்கள் என்று குறிப்பிடும்போது பல்வேறு இப்போ ஒரு கூத்தாடி ஒருவரின் உருவொன்று இங்கு காணப்பட்டுள்ளது அவருடைய ஆடை அமைப்புகள் முகபாவனை வேஷம் தரித்திருத்தல் போன்றவற்றை நாங்கள் அவதானிக்கும் அவற்றில் சில கிராமப்புற பண்புகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது அதேபோல் பொம்மலாட்டத்தை எடுத்துக்கொண்டால் பொம்மலாட்டம் என்று குறிப்பிடும்போது அம்பலாங்கோடு என்பது பொம்மலாட்டக்கலையில் பிரசித்தி பெற்றோரிடம் அந்த பொம்மலாட்ட நிகழ்வுகள் பல்வேறு முகமூடிகள் தடுத்து அல்லது பொம்மைகள் மூலம் ஆட்டுவதன் மூலம் பல்வேறு தகவல்கள் வழங்கப்படுகின்றன கோலம் என்பது ஒரு வகையான வேலம் தரித்தல் முறை சிங்கள சொற்பதத்தின் மூலமாக கோலம் என குறிப்பிடப்படுகிறது இங்கே ஒரு வேடம் ஒன்றை ஏற்றுக்கொண்டு அல்லது முகமூடிகள் மூலம் வேடம் அணிந்து கூத்துகளை செய்து காட்டல் சொக்கரி என்பது பெரும்பாலும் சமய வழிபாட்டோடு தொடர்புடையது அவையும் ஒரு வேடம் தரித்து நாங்கள் முகபாவனை மூலமாக உடல் அசைவுகள் மூலமாக மேற்கொள்ளும் ஒரு கிரியை வகை என்று நாங்கள் குறிப்பிடலாம் அதேபோல் வேடம் தரித்தல் என்பது நேரடியாக முகத்தில் பல்வேறு பூச்சுக்களை பூசுவதன் மூலமாக வேடம் தரித்து நாங்கள் கூத்து வடிவங்களை மேற்கொள்ளுதல் அந்த வகையில் மேற்கு இலங்கையிடம் மேற்கு பிரதேசத்தில் பத்தினி தெய்வத்தினை அடிப்படையாக கொண்டு சொக்கரி நாடகமும் அதேபோல் கீழ்நாட்டு பிரதேசங்களில் கோலம் போன்ற நாடகங்களும் வடமோடி தென்மோடி கூத்துகளும் மலையகத்தில் காமன் கூத்து போன்றவையும் காணப்படுகின்றன அந்த வகையில் நாங்கள் கூத்துகள் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் மலையகத்தை பொறுத்தவரைக்கும் மலையகத்தில் காமன் கூத்து என்பது ஒரு சிறந்த கூத்து வடிவமாக கருதப்படுகிறது அந்த வகையில் மலையகத்தில் காமன் கூத்து எடுத்துக்கொள்ளும்போது காமன் கூத்தில் ரதி மன்மதன் போன்ற முக்கியமான பாத்திரங்கள் காணப்படும் ரதி மன்மதன் வீரபத்ரர் போன்ற பாத்திரங்கள் காணப்படுகிறது இவற்றில் கட்டியக்காரன் என்று ஒருவர் இருப்பார் பெரும்பாலும் கூத்து வடிவங்களில் பிள்ளைகள் கட்டியக்காரன் என்று ஒருவர் இருப்பார் இவர் நகைச்சுவை பாங்கில் பெரிய ஒரு பானை வயிறுடன் ஒரு தடித்த உருவத்தோடு சற்று ஒரு நகைச்சுவை பாங்கில் இடையில் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார் அது அந்த கூத்து வடிவத்தில் சுவாரஸ்யத்தை அதிகமாக்குவதற்காக காரணம் காணப்படும் பெரும்பாலும் அண்ணாவியார் என்ற ஒருவர் பாடல் பாடும் பாங்கில் பாடல் பாடுவதற்கென்று ஒரு கிராமத்தில் ஒருவர் காணப்படுவார் நாங்கள் காமன் கூத்தை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் காமன் கூத்து இயற்கையோடு இணைந்ததாக காணப்படுகிறது காமன் கூத்து பெரும்பாலும் ஒரு மைதானத்தில் சுற்றி வர ஒரு சதுர வடிவில் ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கப்பட்டிருக்கும் நடுவிலே மண்ணால் ஒரு திண்ணை ஒன்று அமைக்கப்படுகிறது ஒரு சதுர வடிவில் ஒரு திண்ணை இவ்வளவு உயரமான அளவு ஒரு திண்ணை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் மண்ணாலே அந்த காமன் கூத்து நடைபெறும் சந்தர்ப்பத்தில் சுற்றி வர ஒரு பெரிய சதுர வடிவில் ஒரு மறைப்பு ஒன்றை ஏற்படுத்துவார்கள் அதாவது பாக்கு மட்டைகள் பாக்கு மரங்களை வெட்டி அவற்றை பிளந்து பாக்கு மட்டைகள் மூலமாக இடையில் பாக்கு தூண்களை உருவாக்கி அவற்றை அலங்கரிப்பதற்காக சுற்றி வர வாழ மரங்கள் கட்டுதல் தோரணங்கள் கட்டுதல் போன்றவற்றையும் அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட திண்ணையின் நடுவில் கிடுகுகளை பயன்படுத்தி ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருப்பார்கள் இவற்றை நீங்கள் நேரடியாக காண்பதற்கான சந்தர்ப்பம் இல்லாத மாணவர்கள் நூடாக நீங்கள் இவற்றை சற்று தேடி பார்க்கலாம் மலையகத்தில் உள்ள காமன் கூத்து வடிவம் அங்கே நாங்கள் பாடல்களை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் பெரும்பாலும் பாடல்கள் ஒரே பாணியில் அமர்ந்திருக்கும் விடிய விடிய இரவு இரவு நேரங்களிலே பெரும்பாலும் இந்த கூத்துகள் ஆடம்படும் ஒரே பாணியிலான பாடல்கள் ஒரே ஒரு மெட்டிலான பாடல்களை காணலாம் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ரியே ரிளியே ரேத்த மதன் கால வெட்டி மண்ணால திண்ண போட்டு ஆரம்பிக்கும் பாடல்கள் பாரு ரதியே ரதிக்கிளியே ரதிக்கேத்த மண்மதனே என்று குறிப்பிடும்போது பெரும்பாலும் அந்த நடனமானது ஒரே பாங்கில் அமைகிறது ரதியே ரதிக்கிளியே ரதிக்கேத்த மண்மதனே என்று குறிப்பிடும்போது அந்த தப்பு மலையகத்துக்கு என்ற ஒரு தனித்துவமான ஒரு சிகரி தப்பு தப்பில் ஒரு தட்டு ஒரு தாளமிடப்படும் அப்பொழுது மண்மதன் அல்லது ராதியோ காலை முன்னால் தூக்கி வைக்கும் இருப்பாங்க காணப்படுகிறது மண்மதன் காலவெட்டி வெட்டி மண்ணால் தின்ன போட்டு என்று குறிப்பிடும் ஒரு தாளம் விடும்போது காலை எடுத்து பின்னால் வைக்கும் இருப்பாங்க இப்படியே செய்து கொண்டிருந்து இறுதியாக வேகமாக அந்த இசை இசைக்கப்படும் போது அவர்களும் வேகமாக ஆடும்பாங்க இதே ஒரே வகையான இசை ஒரே வடையிலான பாடல் பாணி அதன் மூலமாக கதை வடிவில் அவை செல்வதை காணலாம் இடையில் வீரபத்திரர் அதே போல் பொய்க்கால் குதிரைகள் போன்ற பல்வேறு அம்சங்கள் மூலமாக அந்த காமன் கூத்து சுவாரஸ்யமான முறையில் அமைந்திருக்கும் எனவே இவைதான் பிள்ளைகள் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு கூத்து பற்றியாவது அவை பற்றி இன்னும் விரிவாக சொல்வதற்கான நேரம் போதாது ஆனால் இவ்வாறே நாங்கள் சில கூத்துகள் தொடர்பாக நூல்களில் வாசித்து கொள்ளலாம் அல்லது இவை தொடர்பாக நாங்கள் யூடியூப் தளங்களின் மூலமாக ஓரளவு உண்மையான தகவல்களை நாங்கள் தேடி பெற்று கொள்ளலாம் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் களத்து மேட்டை மேடையாக கொண்டு ஆட்டப்பாடப்படும் கூத்துகள் காணப்படுகின்றன களத்து மேடு என்பது சூட்டடிக்கும் இடம் என்று குறிப்பிடுவார்கள் அதாவது அந்த நெல் அறுவடைகள் எல்லாம் வெட்டி அதிலிருந்து நெல்லை பிரித்தெடுப்பதற்காக தற்போது இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன முன்னர் களத்து மேடு பயன்படுத்தப்பட்டது அந்த களத்து மேட்டை மேடையாக கொண்டு ஆடப்படும் ஒரு கூத்தாக சொக்கரி என்பது காணப்படுகிறது அதேபோல் இங்கு வந்து களத்து மேடு என்பது ஒரு மேடையாக பயன்படுத்தப்படுகிறது கிராம மக்கள் ஓய்வெடுக்கும் நேரங்களில் அவர்களுடைய களைப்பை குறைத்து கொள்வதற்காக இந்த களத்து மேட்டை மேடையாக கொண்டு பல்வேறு கூத்துகள் ஆடும் பாங்கு இலங்கையிலும் சரி தமிழகத்திலும் சரி பல்வேறு காலங்களில் ஒரு பரம்பரை இயல்பாக ஒரு பரம்பரை முறைமையாக காணப்பட்டு வந்தது அதேபோல் சொக்கரியோடு ஒப்பிடக்கூடிய தமிழ் கூத்து மகிடிக்கூத்து இது பத்தினி தெய்வ வழிபாட்டோடும் கதிர்காம முருகனின் வழிபாட்டோடும் இணைந்ததாக கருதப்படுகிறது எனவே இவ்வாறான கூத்து வடிவங்கள் மூலமாகவும் நாங்கள் ஒரு சிங்களத்தில் உள்ள கூத்து அதனை ஒப்பிட்டு தமிழ் கூத்தினூடாகவும் இவற்றை கற்க கூடியதாக உள்ளது அதே போல் வேடமுக நாடகம் என அழைக்கப்படும் கோலம் தமிழில் வசந்தன் கூத்து பெரும்பாலும் யாழ்ப்பாண பிரதேசத்தில் ஆடப்படுகிறது வசந்தன் கூத்தோடு இணைந்ததாகவே கருதப்படுகிறது வேடம் என்பது ஒருவர் அந்த வேடத்தை தரித்து கொள்கிறார் அந்த வேடத்தை தரிக்கும் போது அதற்கேற்ற பாங்கில் அதற்கேற்றவாறு தன்னையே மாற்றிக்கொள்கிறார் என்பதும் இங்கு ஒரு நம்பிக்கையாக கருதப்படுகிறது அதேபோல் சிங்கள மொழியில் கோலம் என பயன்படுத்தப்படுவது இந்த வேடத்தை ஏற்றுக்கொள்வது குறிப்பிட்ட ஒரு வேடத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதே நாங்கள் கோலம் அல்லது கோலம என்று குறிப்பிடுகின்றோம் அடுத்ததாக முகமூடிகள் தயாரிக்கும் போது காட்டு மரங்கள் கதுரா எனப்படும் கதுரு எனப்படும் காட்டு மரம் அதே போல் காட்டு மாமரங்களும் பல்வேறு நிறங்கள் பூசப்பட்ட முகமூடிகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இங்கு முகமூடி தயாரிப்பு இலங்கையில் முகமூடி தயாரிப்பில் பிரசித்தி பெற்ற இடமாக அம்பலாங்குடி பிரதேசம் காணப்படுகிறது பாடல் என்று போலும் அதேபோல் ஓரங்க உரையாடல் என்பன ஊடகங்களாக பயன்படுத்துகின்றன சிலது பாடல்கள் வழிகள் நடைபெறுகின்றன சில ஓரங்க உடையாடல்களும் இங்கு நடைபெறுகின்றன அதேபோல் மனமே நாடகம் மதிய கதைகள் கோதாம்பர கதைகள் ஊர்கதைகள் போன்றவற்றையும் நாங்கள் உதாரணமாக மகாபாரதம் ராமாயணம் போன்றவற்றின் கதைகளையும் இந்த கூத்துகளாக ஆடுவதை காணக்கூடியதாக உள்ளது அதேபோல் இங்கு பாடல் படிப்பதற்கு அண்ணாவியார் அல்லது கட்டியக்காரன் குருநான்சே பூசாரி போன்றோர் காணப்படுவார்கள் இரவில் ஆணப்படும் குறிப்பிட்ட ஒரு நோக்கம் காணப்படும் பிறந்த வெளியில் நிகழ்த்தப்படும் பல்வேறு இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படும் இவை அனைத்துமே ஒரு கூத்தினுடைய முக்கியமான அம்சங்களாக கருதப்படுகின்றன அன்பார்ந்த மாணவ செல்வங்களே பாரம்பரிய ஊடகங்கள் தொடர்பாக நாட்டார் நாடகங்கள் நாட்டார் கூத்துகள் அதே நாட்டார் பாடல்கள் போன்ற பல்வேறு அம்சங்கள் பற்றி அவற்றின் இயல்புகள் தொடர்பாகவும் இன்று ஆராய்ந்தோம் இது தொடர்பாக மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்ள நமது யூடியூப் முகவரியான என்ஐஇ என்ற முகவரின் ஊடாக பிரவேசிப்பதனூடாக இவற்றை மீண்டும் மீண்டும் பார்வையிட்டு நீங்கள் அவற்றை மீட்டல் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுபோல இன்னும் ஒரு பாடப்பரப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கொள்கிறோம் வணக்கம்